இந்த தும்பலு இரும்பலு விக்கலு கொட்டாய் நல்லது கெட்டது பசி தூக்கம் பிறப்பு இறப்பு பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் என்ன கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்சா. அமேசிங்க, படம் வந்து 28 வருஷம் அதுக்கு தீபாவளி வந்ததுங்க. இப்போ அதே மாதிரி இருக்குது, படம் டிஜிட்டலில் சூப்பராக இருக்கு, எல்லா சாங்கும் ரிப்பீட்டு. தலைவர் எப்போ தலைவர் தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் ஃபென்டாஸ்டிக். அப்போனா தேவி பேரடைஸில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேங்க, இப்போ வந்து ரோனியில் பார்க்குறேன். அப்பயும் எப்பயும் அதே எனர்ஜி, தலைவர் மாஸ் எப்போ ஒரே மாஸ் தான் வரும். எங்கள் அப்பா 28 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாரு, நானும் இப்போ அவரோட ரஜினி ஃபேன் தான். நானும் எங்கள் அப்பாவும் ரஜினி ஃபேனு. இப்போ இனிமேல் ரீரிலீஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு சூப்பராக இருக்கு. இன்னும் அது எல்லாரும் ஏந்த ஆடணும், முன்னாடி போய் எல்லாருமே ஏந்த ஆடணும். அவர் தான் சூப்பர் ஸ்டார், இன்னொரு சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. அவர் தான் உலகத்துலேயே ஒரே சூப்பர் ஸ்டார். படம் ஏற்கனவே பார்த்த படம் தான், இனி ரீ ரிலீஸ் பண்ணுறா நாங்கள் செலிப்ரேட் பண்ண வந்தோம். செலிப்ரேஷன் மடையில் வந்து கிடையாது, படத்தை பார்க்குற ரசித்தோம் அவ்வளோதான். ஒன்றே ஒன்று, எனக்கு வயசாகி போச்சு. அன்றைக்கி பார்த்தது நான் 25-26 வயசில், இன்றைக்கி 53-54 வயசாகுது. 28 வருஷம் பேக்கு. தலைவர் வயசாகலைங்க, அந்த படத்தில் ஓடியார் ஏற்படுத்திங்க, படிக்கட்டுலேருந்து இறங்கி இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க வர்றாரு அவர் தலைவர். என்னால் கூட அந்த அன்றைக்கி இந்த எனர்ஜி எனக்கு இன்றைக்கி இல்லை. தலைவரோட எனர்ஜி ஒரே மாதிரி தான். நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்களா, தர்பார் ஆடியெல்லாம் சும்மா சர் சர்னு ஓடியாருவார். அந்த ஸ்பீடு அப்படியே இருக்குது, வேறு யாருக்கும் அந்த மாதிரி அந்த ஸ்பீடே வராது. இன்றைக்கி இருக்கிறாங்களே எங்கே ஹீரோ எல்லாம் சொல்லிங்கண்ணே, அவங்க ஃபஸ்ட்டு நடிக்க வந்தபோது இருந்த ஸ்பீடுக்கும் பெருது 10 வித்தியாசம் தெரியும். நடந்து வரும்போது ஒவ்வொரு ஐடியா நினச்சி வைக்கிறாங்க ஒவ்வொன்று. நாங்கள் யாரையும் நாங்கள் குறை சொல்லல. இவர் வந்து என்ன சொல்கிறதுன்றது வார்த்தை வரல, ஆனால் செம்ம கிரேட்டு. தலைவரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. அந்த படம் வரப்பெல்லாம் நாங்கள் வந்து பிறக்கவே இல்லை, நிறைய வாட்டி டிவியில் தான் பார்த்துருக்கோம். இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. டிவியில் பார்க்குறப்ப இந்த சீன்ஸ்லாம் எப்படி ஃபேன்ஸ் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, இதில் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருக்கோம். இப்போ அதை வந்து நாங்கள் வந்து அனுபவிச்சிட்டோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. எனக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் மாஸ் சீன்ஸ் அதெல்லாம் விட எனக்கு வந்து சாங்ஸு. தலைவரும் மீனா மேமும் பண்ணுற ரொமான்ஸு, அவங்களோட அவங்களோட இந்த கெமிஸ்ட்ரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து பார்க்கணும், ஏன்னா இந்த ஜென்ரேஷன் மாதம் நிறைய பேர் வந்து டிவியில் பார்த்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லி வைப் பண்ணுறாங்க. தேட்டரில் வந்து கண்டிப்பாக இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ உங்கள் நியர்பை என்ன தேட்டர் இருக்கோ கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த காலத்து அதாவது 2K ஜென்ரேஷன் பசங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இந்த தும்பல் இரும்பல் விக்கல் கொட்டாய் நல்லது கெட்டது பசி தூக்கம் பிறப்பு இறப்பு பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானாக வரும். வந்தாலும் என்ன கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்சா எச்சச்சா கச்சச்சச்சா. தலைவா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் தலைவா. இன்றைக்கி வந்து உங்கள் பர்த்டேக்காக எங்களுக்கு வந்து முத்து படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ் திருமதி புஷ்மா கந்தசாமி அவங்களுக்கு நாங்கள் இந்த தமிழத்தில் தேங்க் பண்ணிக்கிறோம். இந்த படத்தை ரிலீஸ் செய்த ரோஹிணி சினிமாஸ் தலைவரோட கோட்டை இது. இது வந்து ரோஹிணி சினிமாஸ் அவங்க நிக்லேஷ் சூர்யா ப்ரொப்ரேட்டர் அவங்களுக்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். இன்னும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் வந்து 28 வருஷம் ஆகுது. டிவியில் வந்து இன்றைக்கி வந்து ப்ரைம் ஸ்லாட்டில் போடுறாங்க, சன் டிவியில் டிஆர்பி நம்பர் 1. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்ன அட்மாஸ்ஃபியர் இருக்குமோ அதே அட்மாஸ்ஃபியர் இன்றைக்கி நாங்கள் கிடச்சிருக்கு. ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், இந்த உலகத்தில் பிரிக்க முடியாத ரெண்டே விஷயம், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களிலிருந்து ரசிகர்களை, ரசிகர்களிலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை. தலைவா, வி லவ் யூ. இன்னும் நீங்கள் நிறையா படம் பண்ணணும் எங்களுக்காக. நாங்கள் வந்து இன்னும் அவங்கள வந்து ரசிச்சிக்கிட்டே இருப்போம் தலைவா. வி லவ் யூ, லவ் யூ, லவ் யூ தலைவா, தேங்க்யூ. படத்தில் வந்து தாங்க ஒரே ஒரு டைலாக் தான், கிளைமேக்ஸில் தலைவர் சொல்லுவார் என்னன்னா, சரத்பாபு வந்து நீ தான்ப்பா இனிமேல் எல்லாம் அப்படின்னு வர. அதுக்கு தலைவர் சொல்லுவார் ஒரே டைலாக், அதாவது எந்த வாழ்க்கையில் எந்த நிலைமையில் போனாலும் பழசை மறந்துடக்கூடாது. அதனால் என்ன சொல்லுவார்னா, இந்த முத்து என்றைக்குமே எப்பொழுதுமே இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சேவகன் தான் சொல்லுவார். அதுதான் அந்த டைலாக் தான் எங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். எல்லா சீனுங்க தலைவர் வந்து அதில் வந்து ட்ரிப்புள் ரோல் தலைவர் பண்ணுறாரு சொல்ல போனால், வந்து எல்லாம் அமேசிங் சொல்ல போனால். அந்த ஃபஸ்ட்டு சாங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சான்ஸே கிடையாது. தலைவர் தலைவர் தான், ரவிக்குமார் ரவிக்குமார் சார் தான் சம. மீனா மேடம் ஃபென்டாஸ்டிக். அது தலைவர் காஸ்டியூம்லாம் வந்து பிரமாதமாக இருக்காங்க. எப்பவுமே எவர் க்ரீன் மூவி இது. தலைவர் தான் ஒரே 95 வந்து ரெண்டு இண்டஸ்ட்ரி ஹிட்டு, பாஷாவும் 1995, முத்துவும் 1995. எல்லா சினிமையும் ரொம்ப பிடிச்சது. அந்த பாட்டு வரும்போது ஒன்ஸ் மோர்னே கேட்டு நாங்கள் ஒவ்வொரு முறையும் கத்தி கத்தி கேட்டு மறுபடியும் போட்டாங்க அவங்களும். அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் அந்த சில ஸ்டைல்லாம் பண்ணார்ல, அதுவும் சூப்பராக இருந்தது. அன்றைக்கி வந்து எப்படின்னா, இந்த ஏசி அப்படின்னா கிடையாது, ஒரு சின்ன தேட்ரு. அந்த தேட்டரில் பார்த்து 1000 பேருக்கு உட்கார ரசிட்டு தான் உட்காந்துட்டு படம் பார்த்தோம். அன்றைக்கி இருந்த எனர்ஜி வேறு, இன்றைக்கி இருக்கிற எனர்ஜி வேறு. படத்தை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். தேட்டரில் வந்து இப்போ இங்கே இந்த தேட்டரில் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள் வந்து டேமேஜ் பண்ணுற கதை கிடையாது, வரோம் ரசிக்கிறோம் போகிறோம். ஒரு சின்ன கீரில் கூட வராது. அது ஒருவன் ஒரு ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றே ஒன்று நீங்கள் கேட்குறீங்கன்னு யாருக்கும் கருத்து சொல்லலை. இந்த படம் தான் தமிழ்நாட்டுக்கு ஆட்டம் காமிச்சுது அரசியலில், ஓகேங்களா. இருந்த கவர்மெண்ட்டு காணாத போச்சு, 4 சீட்டு தான் ஜெயிச்சாங்க.
160 மேல இருந்த சீட்டுக்கு 44 சீட்டு தான் தலைவரோட பவர் என்னன்றத தலைவர் அன்னைக்கு நிரூபிச்சாரு. அது மாதிரி புகிற ஹீரோவா ஒருத்தர் ஆளுங்க சேர்த்து ஒரு பேடி கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம், செய்ய முடியுமா? தலைவர் அன்னைக்கு கொடுத்தாரு, இவரோட ஐபே கழிச்சு அவங்க காலி, இவங்களை வச்சுதான் அடுத்த ஆட்சி வந்தது. தலைவர் போட்டோ போட்டுதான் இந்த இதுக்கு சொல்லி ஏடிஎம் கவர்மெண்ட் போயாச்சு எல்லாம் நீங்க சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு வந்து பதவி மேல நாட்டம் கிடையாது, அவர் ஆன்மீகத்துல போறவரு. அவர் நினைச்சா என்ன உணவு செய்யலாம், இனி கூட அவருக்கு ஒன்றும் இல்லை, படம் ஓடல. நாங்க ஜெயிலரோட உன்னோட வசூல் 850 கோடின்னு தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் சொன்னாரு. மற்றவங்க எல்லாம் சொல்லிக்கின்னு வருவாங்க இஷ்டத்துக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது, அவர் இருக்க இருக்க போயின்னு இருப்பாரு. கழுகு காக்கா கதை சொன்ன மாதிரி நான் மேலே போய்க்கினே இருப்பேன். அதுவும் ஒரு நாய் ஒன்று சொல்லிச்சு, பசியத்தை கீழே வரணும்னு. இவர் எங்கே போவாருன்னு தெரியாது பசியத்தான். அதான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிக்சர் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 4K, அதுக்கப்புறம் சவுண்டு கிளாரிட்டி வந்து 5.1 கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள ரீசெண்ட்டுக்கு உள்ள டெக்னாலஜிக்கு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பாஷா பண்ண மாதிரி அதே மாதிரி தான். அப்போ வந்து நான் தாங்க சொல்கிறேன், 5 வயசு எனக்கு, நாங்கள் அப்போயே வந்து தலைவர் தலைவான்னு சொல்லிட்டு விசில் அடித்து கைத்துட்டோம். இன்னை வரைக்கும் நான் அதாங்க சொல்கிறோம், நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி வந்து சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறேன் நான் தலைவர் ரசிகராக. நான் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறேன், பெருமையாக சொல்லிப்பேன் தலைவரோட ரசிகன் சொல்லி காலர் தூக்கி சொல்லியும். எந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கோன்னு பாருங்கள் தலைவா, வி லவ் யூ, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் தலைவா. நீங்கள் இன்னும் நீண்ட ஆயுளுடன் நிறையா படம் பண்ணணும் எங்களுக்காக. எது சந்திரமுகி பார்ட்டுவா? ஐயோ, அது சந்திரமுகியோட பிராண்டே எடுத்து வச்சிட்டாங்க, சந்திரமுகி மேலே இருக்க பயமே போயிடுச்சு போங்க. அது வேறு யாரும் பண்ண முடியாது, அது அவருக்கு தான் செட் ஆகும். அவரோட கதையை அவர் அவர் மாதிரியே யாராவது பண்ணுன்னு ட்ரை பண்ணாங்கன்னா அது செட் ஆகாது. மேபி அவரை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, அந்த டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம், அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறதுலாம் வந்து வேறு யாருக்கும் செட் ஆகாது. ஆ, பார்ட் 2வா? பார்ட் 2 என்ன படம் சொல்லலாம்? பாஷா பார்ட் 2 எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பாஷா பார்ட் 2 வந்தால் எப்படி இருக்கும் அதில் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கும். அடுத்தடுத்து இன்னும் நிறைய ரீலீஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். ஃபஸ்ட்டே பேசுவோம், நான் படையப்பா பாஷா அந்த மாதிரி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது அவர் ஒரு 5 படம் வரும் வந்துக்கிட்டே இருக்கும் வரிசையாக. ரீலீஸ் வந்து இப்போ அடுத்தது தான், இப்போ வந்து 90s பிஃபோர் படம் வந்து பண்ணணும்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். ப்ரொடக்ஷன் சைடில் தான் பண்ண முடியும். முரட்டுக்காலை அதுமாரி ஏற்கனவே தனிக்காட்டு ராஜா 3 முகம்லாம் பண்ணியிருக்காங்க. முரட்டுக்காலை அதுமாரி அந்தமாரி படங்கள்லாம் 90s பிஃபோர் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். படையப்பா கேஎஸ் ரவிக்குமார் சார் சொல்லிட்டாரு, படையப்பா வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் பர்த்டேக்கு ரீரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரீலீஸ் ஆச்சுன்னா அதிரும், தேட்டரே அதிரும், வேற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ பார்த்தோட கெத்து இந்த வழி ரொம்ப மனுஷமாக, அப்போலாம் வந்து அவ்வளோ ஆட்டம் பாட்டம் ஆட முடியாது, கூச்சமாக இருக்கும். இன்றைக்கி ஆட்டோடைய மொத்தமாக வரும்போது அவர் படத்தை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா. அதெல்லாம் பிடிக்கணும், எல்லாமே பிடிச்சது அவருக்கு கொடுத்த எல்லாம். அந்த படமே நல்லா இருந்தது, எது நம்ம கெஸ்ட் பண்ணி குற்றம் சொல்ல முடியும், எல்லாத்தையும் கெஸ்ட்டு தான். கிடைக்கிறது கிடைக்காத போது கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்குன்ற டைலாக்கு இன்னமும் மேலே மேலும் வரும். ஆமாம், யூனிஃபார்ம் ஆர்டர் பண்ணால் யூனிஃபார்மில் தான் வர முடியும். அன்யூனிஃபார்ம்லாம் தெரியாத அன்யூனிஃபார்ம் வந்து எங்களுக்கு டிரைவர்னு சொல்ல மாட்டாங்க. யூனிஃபார்ம் வந்தால் தான் அதுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. வெளியே போகிறோம் கலாக்கலாத்துக்கு போனால் அது ஒரு பட்டு சாரி கட்டுப்போம், அது ஒரு கெத்து. யூனிஃபார்முக்குன்னு காக்கி ட்ரெஸ்ஸுக்குன்னு கெத்து இருக்குது. யூனிஃபார்ம் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி தமிழகத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாமே இந்த யூனிஃபார்ம் தான். அதேமாதிரி எங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் போடும்போது சந்தோஷமாக இருக்குது.